என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இட்லிக்கு தகுந்த குருமா. நான் காரக்குடி செட்டிநாட்டில் பெரித்தனமான வெள்ளை குருமா வைக்கிறேன். காய்கறி போடாமல இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்குது. அடடா குருமா அற்புதனா. அதுவும் இந்த வயசுல இந்த பாப்பா சமைச்சு கொடுத்தது ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கா அவங்களுக்கு? உனக்கா வணக்கம் கட்டுறது கையிலே. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இட்லிக்கு தகுந்த குருமா. இட்லிக்கு மட்டும் இல்லைனா தோசைக்கு தான். தோசைக்கு தகுந்த குருமா பண்ணுறோம். அதை பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுபா என்ற ஒரு இளம் பெண்ணு பண்ண போகிறாங்க. செட்டிநாட்டு சமையல் முறையில் கொஞ்சம் ஆர்வமாக நோக்கி போயின்னு இருக்கிறாங்க. இப்போ இவங்கள வச்சு தான் நம்ம அந்த வெள்ளை குருமா எப்படி பண்ணுறதுன்றத இவங்க தான் பண்ண போகிறாங்க. நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம். இன்றைக்கி அவங்க கை வரிசையை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் குருமா செய்ய போகிறோம், பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதானே? இல்லைல்ல, இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு நான் விருந்து கொடுக்குறோம்? இன்னைக்கு ரெண்டு முதல் இல்லத்துலையும் வேலை பார்க்குறவங்களும் சேர்த்து 65 பேருக்கு இன்னைக்கு தடப்புடலான மதிய விருந்து கொடுக்குறோம். சிக்கன் பிரியாணி விருந்து கொடுக்குறோண்ணா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த தடப்புடலான விருந்து கொடுப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதிரா பாப்பாவின் முதல் வருட பிறந்த நாளுக்காக வாழ்த்தி உணவு கொடுப்பவங்கள் பெற்றோர்கள் தீபக் மற்றும் சினேகா, தாத்தா தினகரன், அப்பத்தா பானுமதி, தாத்தா சந்திரபோஸ், அம்மம்மா ஜெயமுத்து, ரங்கநாதபுரம், ராமேஸ்வரத்திலிருந்து கொடுக்குறாங்க. இன்று பிறந்த நாள் காணும் அந்த குழந்தை இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து அந்த குழந்தை வாழ்க்கையில எல்லா சகல செல்வங்களும் பெற்று நீழோடி வாழணும் என்று, கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாம் உதவணும் என்று கற்றது கையாளின் குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியாறு போற முதியோர் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னென்ன விருந்து கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி தம்மு அடிக்கிறோம். வழக்கம் போல நெல்லெண்ணெய் கத்திரிக்காய் ரெடி, எள் வேர்க்கடலை போட்டு இறக்கிறோம். ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி, முந்திரி திராட்சை போட்டு தரமா இறக்கியாச்சுனா அதிக விருந்து. தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, வாழைப்பழம் எல்லாமே, தலை வாழை இலை போட்டு சூடா சுவையான சிக்கன் பிரியாணி. ரெண்டு ஆசிரமத்துக்கு விருந்து கொடுக்க போறேண்ணா. நான் காரக்குடி செட்டிநாட்டில் பெரித்தனமான வெள்ளை குருமா வைக்கிறேண்ணா. வெள்ளை குருமாவுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம், வாங்க. அதுக்கு முன்னால கொஞ்சம் சில விசாரணைகள். நீ எத்தனை வயசுலேருந்து இந்த சமையல் கலை ஆர்வம் உனக்கு? நான் சின்ன பிள்ளைலேருந்தே அம்மாவை பார்த்து பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இதை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால இதில் நானும் செய்ய கற்றுக்கிட்டேன். அம்மா வந்து பாட்டி இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க, அதை பார்த்து அம்மா கற்றுக்கிட்டாங்க, அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். எப்போ பார்த்தாலும் ரெகுலராக இதுதான் எங்கள் வீட்டில் பண்ணுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தோசை இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு கலப்பு, கருவேப்பிலை, கல் உப்பு, பிரெஞ்சி இலை, தக்காளி, பச்சை மிளகாய், சோம்பு, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பெரிய வெங்காயம். என்ன சுபா, இது என்ன வேற மசாலா ஐட்டம் மட்டும் வச்சிருக்க? காய்கறிலாம் இதுல சேர்க்கறது இல்லையா? இதுதான் இதுல ஸ்பெஷல். நார்மலா வீட்டுல வைக்கிற குருமா வந்து எல்லாருமே காய்கறி சேர்த்து பண்ணுவாங்க, இது காய்கறி சேர்க்காம பண்றதுதான் இதோட ஸ்பெஷல். இது வந்து டேஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே, ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாக்க சொல்றாங்க. ஓகே, நம்ம பண்றோம், இது பாக்குறவங்க ட்ரை பண்ணி பாக்கட்டும். இப்போதைக்கு வெள்ளை குருமா வைக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சுக்கிறோம், உருளி வச்சுக்கிறோம். சுபா, முதல்ல என்ன பண்றோம்? முதல்ல எண்ணெயை ஊற்றிக்கணும், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுட்டு சோம்பு போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் எண்ணெய் ஊற்றினா போதும், ஏன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சோம்பு மட்டும் தான் நம்ம வறுக்க போகிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கீங்க, ரெண்டு பச்சை மிளகாய். அடுத்து என்ன போடுறோம்? அடுத்து நம்ம சோம்பு போட போகிறோம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குவோம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுருக்குறோம். சோம்பு ஏற்க இவ்வளோ தானே இது? இது மட்டும் போய் அரிசி வருவியாத்தேக்கணும். எண்ணெயில இருந்து இப்ப சோம்பும் பச்சை மிளகாயும் பிரிச்சுக்கிறோம், பிரிச்சு எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம பண்றது 10 பேர் சாப்பிட சாப்பிடற மாதிரி தானே? ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு அரைக்கிறோம்ல, அது அந்த அரைக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு பச்சை மிளகாய் போதும். நம்ம வதக்கி எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். இங்கே வச்சிருக்கோம் சோம்பு பச்சை மிளகாய் வதக்கி எடுத்தாச்சு. இது கூட என்னென்ன செய்யறாங்க பாக்கலாம். எண்ணெயில இருந்து இந்த சோம்பையும் மிளகாவையும் எடுத்தாச்சு, இதை நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுக்குவோம். போட்டுக்குவோம். தகப்பா புரியுதா? நன்றாக புரிகிறது. அதுக்கப்புறம் அதோட நம்ம துருவி வச்சிருக்க இந்த தேங்காய் பூவை சேர்த்துக்குவோம். எத்தனை தேங்காய் எடுத்துருக்கீங்க இது? இது நம்ம 10 பேர் சாப்பிட்ற அளவுனா 2.5 மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டா போதும். துருவன தேங்காய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கு அடுத்தது பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும். பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு, அதோட முந்திரி பருப்பு. நீ எவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டு ஸ்மெல் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்குவோம், இது வந்து ஸ்மெல்லுக்கு தான், வேறதுக்குள்ள. இந்த ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்குவோம், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை எடுத்துக்குவோம், பட்டையும் போட்டாச்சு. இதை நல்லா அரைச்சு ஒரு பேஸ்ட் கண்டென்ஸில் எடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். செக்லாட் நல்லெண்ணெய், கடுகு உளுந்து கலப்பு. என்ன அளவு சேர்க்குறீங்க இப்போது?
எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செக்கலாட்டல நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து மேல போட்டுக்கலாம்டா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் 2 கிராம்பு 2 ஏலக்காய் பட்டை கல்பாசி சோம்பு இதெல்லாம் ஒன்னா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கறோம். நாலு பச்சை மிளகாய்னா ஆமா கொஞ்சமா கருவேப்பிலை அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு விழுதுனா விழுந்துருச்சு. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்குவோம். அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் இதை வந்து நம்ம போட்டுக்குவோம். நல்லா கெட்டியா அரைச்சி வச்சிருக்கோம். இதை நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கெட்டியா ஆற வரைக்கும் அது நல்லா கிண்டணும். ஒரு டம்ளர் தண்ணினா வெள்ளை குருமா பாதி பக்குவத்துக்கு வந்துருக்குனா தெரியுதா கண்டிப்பா தெரியுதுனா எப்படியாக நல்லா கிண்டணும். ஆனா இந்த குருமா வந்து சப்பாத்தி இட்லி தோசை இடியாப்பம் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாமா. சுபா பொண்ணு வச்சிருக்குது இன்னைக்கு வெள்ளை குருமா வெள்ளை இட்லிக்கு வெள்ளை குருமாவுக்கு எப்படி வருமா பாப்பமா பேசிட்டு பைத்தியமே வரும். அடடா குருமா அற்புதனா டேஸ்டா தான் இருக்கு. நான் கூட குருமா குருமான்னு பாத்துருக்கேன். நல்லா இருக்கு. வெள்ளை குருமா நல்லா டேஸ்ட். காய்கறி போடாமல இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. வித்தியாசமாவும் இருக்குது. காரம் வேணும்னாக்கா நீங்க வெள்ளை குருமா இது வெள்ளை மிளகு பொடி பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்ன காக்கா கத்துது? காக்கா ஏன் கத்துன்னு கேக்குறியா? அதுக்கு வச்சு இட்லி தீங்கு என்ன தம்பி முடிச்சுக்கலாமா? எப்படி என்ன தரமா இருக்குது வெள்ளை குருமா? செட்டிநாட்டு வீட்டுக்குலாம் இவங்க வேலைக்கு போயின்னு இருக்காங்களா? இப்பதான் தெரியுது இவங்களுடைய கை பக்குவம். சமையல் வேலை. சமையல் வேலை அதிகமா இருக்குது. வெள்ளை குருமா வெள்ளை இட்லி சம்பாட்டு வேற லெவலு. அதுவும் இந்த வயசுல இந்த பாப்பா சமைச்சு கொடுத்தது ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கா அவங்களுக்கா உனக்கா? ஆர்வம்ன்றது எல்லாருக்கும் அந்த மனசுல பதையணும். இதை இப்படி பண்ணலாம் இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு நல்லா ஒட்டணும்னா ஒண்ணுமே தின்னே இருக்கக்கூடாது. யோசிக்கணும். செம்மையான முறையில் செட்டி நாட்டு முறைப்படி வெள்ளை குருமா அருமையாக வந்துச்சு டிஃபனுக்கு. இதை விட சப்பாத்தி இருந்தால் இன்னும் வேறு லெவல். செம்மையாக இருக்கும். அருமையாக வந்துடுச்சு. இதேமாதிரி வித்தியாசமான வீடியோக்கள்லாம் பார்க்கணுன்னா எங்கள் சேனலில் பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையாள சேனல்லையும் கேகே புட் ட்ராவல் சேனல்லையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல இட்லியை ரெடி பண்ணுங்கள். கேசரி, அவிச்ச முட்டை, சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சரி, கத்திரிக்காய் தொக்கு, வாழைப்பழம், சிறப்பான மதிய உணவு. ஆதிரா என்ற பாப்பாவுக்கு முதல் வருட பிறந்த நாளுக்காக இந்த பெரியவர்கள் இந்த முதியவர்கள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு சிறப்பான முறையில் சிக்கன் பிரியாணி கொடுத்துருக்குறோம். சரி, மதிய விருந்து. சரி, இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க. ஏன் பிரியாணி நல்லா இருக்குங்களா? பிரியாணி நல்லா இருக்குங்களா? பாட்டி பிரியாணி நல்லா இருக்குங்களா? பிரியாணி நல்லா இருக்கா பாட்டி? நன்றி பாட்டி, ரொம்ப நன்றி. சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்கு. நிறைய ஆயுதம் கொடுத்து நிறைய பணம் செல்வம் எல்லாம் கொடுத்து இந்த குடும்பமே நல்லா இருக்கணும்.
ரொம்ப சந்தோஷம். இந்த பிரியாணி நல்லா இருக்குங்களா? நல்லா சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கு. இந்த ஆசிரமத்துக்கு மதிய விருந்து கொடுத்தாச்சு. அடுத்த ஆசிரமத்துக்கு கிளம்புறோம் இங்க இருந்து. ஓகே. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரெண்டாவது ஆசிரமம் வந்தாச்சா? இந்த முதியோர் இல்லத்துக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கோம் மதிய உணவு பார்க்கலாமா? தயிர் பச்சரி, அவிச்ச முட்டை, கத்திரிக்காய் தொக்கு, சிக்கன் பிரியாணி, கேசரி, வாழைப்பழம். மதிய உணவு கொண்டு வந்திருக்கிறோம், கொடுக்கலாமா? கொடுத்துடலாண்ணா. ஐயா, ஆதிரா பாப்பாவோட முதல்வருடைய பிறந்தநாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. ஆதிரா பாப்பாவுக்கு முதல்வருடைய பிறந்தநாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்க ஐயா. நல்லா இருக்கட்டும், நீளோடைய ஆயுஷோடு இருக்கட்டும், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பாட்டி, ஆதிரா பாப்பாவுடைய முதல்வருடைய பிறந்தநாளுக்காக இந்த விருந்து கொடுத்துருக்காங்க பாட்டியா. நல்லபடியா இருக்கட்டும். நல்லா இருப்பே ராஜா. சரிங்க பாட்டி, சாப்பிடுங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு, பிரியாணி நல்லா இருக்கு. ஆதிரா பாப்பாவுடைய பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா, சாப்பிடுங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரிங்க. ஆதிரா பாப்பாவின் பிறந்தநாளுக்காக முதல்வருடைய பிறந்தநாளுக்கு தடப்புள்ளான ரெண்டு முதியோர் இல்லத்துக்கும் மதிய விருந்து கொடுத்துருக்குறோம். அந்த குழந்தைன்னு மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற மக்களுக்கு உதவணும் என்று கட்டுறது கையாளும் குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியாடுற முதியோர்கள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி பசங்களாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையாளும் சேனலையும் கேகே புட் ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.